பெட்டாங்கல்லே பாருங்க, ஏ ஜீரோ கம மைனஸ் ஒன், பி நைன் கம எயிட் எனவும் கொள்ளும். ஏபி மீது உள்ள புள்ளி சி ஆனது ஏசிக்கு சிபி ஒன்றுக்கு ரெண்டு ஆகுமாறு உள்ளது. என்ன இருக்கார், ஏபி என்ன ரெண்டு புள்ளி தான் இருக்கார். சோ பி இந்த ஆளுக்கு ஒரு ஒன்பது கம எட்டு, ஏ இந்த ஆளுக்கு ஒரு ஜீரோ கம மைனஸ். இதுல சி என்ற புள்ளி இருக்கபடி ஒன்றுக்கு ரெண்டு ரேஷ், ஏசிக்கு சிபி ஒன்றுக்கு ரெண்டு. சியினூடாக ஏபிக்கு செங்குத்தா உள்ள கோடு எல்லின் சமன்பாடு எனக்கு ஆகும். இதுக்கு செங்குத்தா வர்ற கோடு எல், இதன் கோடு எல் சமன்பாடை கண்டுபிடிக்கலாம். இப்ப கோடு எல்லின் சமன்பாடு என்ன என்ன, இப்ப எனக்கு இந்த சீன் ஆள் குறு தெரியும், படித்திறன் தெரிஞ்சேன், இப்ப சீன் ஆள் குறு எப்படி காணலாம், ஒன்றுக்கு ரெண்டு ரேஷியோ இல்ல விட்டுது, அப்ப நாங்க சீன் ஆள் குறு நேரடி வரலாம். அப்ப சீன் ஆள் குறு சீன் ஆள் குறு எழுதி நம்ம என்ன சீசம். இப்ப இது நாலு ஒன்றுக்கு ரெண்டு, அப்ப நான் இங்க ஒன்று எட்டு ஒன்று தர எட்டு சக ரெண்டு தர சைபர், அப்ப சைபர் ரெண்டு கீழே ஒன்று ரெண்டு மூணு, இது எக்ஸாம். இதே மாதிரி வையால் ஒரு கழுதிங்க ஒன்று தர எக்ஸாம் ஒரு கழுதி ஒன்பது, ஒன்று தர ஒன்பது ரெண்டு தர சைபர் இங்க மூணு, வையால் ஒரு கழுதினா ஒன்று தர எட்டு சக ரெண்டு தர சய ஒன்று தெரியப்பட்டுருங்க ஒன்பதுங்கள் மூன்று மூன்று, இது எட்டுல இருந்து ரெண்டு மூணு ஆறு, ஆறுங்கள் மூன்று ரெண்டு, இது சி நாலு. இனி இது என்ன படித்திறன் தெரியும், எங்களுக்கு எல்லா படித்திறன் நாங்கள் காணுவோம் எப்படி, இது ஒன்று கொண்டு செங்குத்து இல்லோ, சோ படித்திறங்கள் ரெண்டு பேருக்கு மைனஸ். அப்ப ஏபி இந்த படித்திறன் என்ன வரும், எம் ஏபி என்ன ஏபி படித்திறன். சோ வையால் குரல் வித்தியாசம் எட்டு சய சய ஒன்று கீழ் ஒன்பது சய சய, அப்ப என்ன வரும் ஒன்று. ஏபியில படித்திறன் ஒண்ணு என்ன, எல் என்ன படித்திறன் என்ன சய ஒன்று, இது என்ன மைனஸ் தலைகள் என்ன மைனஸ் ஒன்னுடைய தலைகள் ஒன்றுதான் மைனஸ் ஒன். அப்ப சமன்பாடு என்ன வரும், எல்லின் சமன்பாடு இந்த வை மைனஸ் வை ஒன் இஸ் ஈக்வல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்ப வை மைனஸ் வை ஒன் வந்து திரண்டு, எம் வந்து சய ஒன்று, எக்ஸ் மைனஸ் இவ்வளவு பேருக்குமா வை மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். அடுத்து எங்க ஒண்ணு ஒரு பக்கத்துல எழுதியிருக்கார், அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் இது மூன்று இங்க வரைக்கும் மைனஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ், அவைதான் என்ன செவன் சாம்பார். அந்த செங்குத்து கோடு எல்லு என்ன சாம்பார், அது ஓகே தானே, அது பிளஸ் ஒன். அப்புறம் என்ன இருக்கிறார், ஏடி ஆனது நேர்கோடு ஃபைவ் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு சமாந்தரமாக இருக்குமா, எல் மீது உள்ள புள்ளி டி என கொள்வோம், டின் ஆளுது. அப்ப இந்த எல்லில இருக்கிற ஒரு புள்ளி டி புது ஏடி, இந்த ஏடி வந்து இந்த கோட்டுக்கு சமாந்தரமா, எது ஃபைவ் செவன் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்ப எங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு என்ன படித்திறன் அஞ்சு, இந்த கோடு இந்த படித்திறன் அஞ்சு என்ன, ஏடி இந்த படித்திறன் அஞ்சு, என் சமாந்தரம் நான் சொல்லுவேன் ஏடி இந்த படித்திறன். எனக்கு என்ன காணணும், டீன்ல ஆள் கூற காணணும். இப்ப ஏடி இந்த படித்திறன் இனி இந்த டி வந்து இந்த கோட்டில இருக்குது, அப்ப இந்த டீன் ஆள் கூற இந்த கோட்டை திருப்தி செய்யும் இல்லையா. இந்த கோட்டு இந்த சமன்பாடு என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் ஜீரோ இல்லோ, டி இந்த ஆள் கூட இப்படி வைக்கும் என்ன எடுக்கலாம், டி இந்த ஆள் கூற எக்ஸ் ஆள் கூற எக்ஸ் டோட் ரெண்டு எடுக்கும், எக்ஸ் ஆள் கூற நான் எக்ஸ் டோட் ரெண்டு எடுத்தா வையால் கூற என்ன வரும், ரெண்டு தெரியாகலையும் போட வேண்டாம் ஒரு தெரியாகலையும் இதில் வச்சோம், எக்ஸ் ஆள் கூற எக்ஸ் டோட் ரெண்டு எடுத்தா வையால் கூற என்ன வரும் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஃபைவ் மைனஸ். உங்களுக்கு ஏ இந்த ஆள் குரு தெரியும், டி இந்த ஆள் குரு தெரியும், எக்ஸ் நோட் எக்ஸ் நோட கண்ட ஆள் குரு வந்துருமே இல்லோ,
அஜித்திரன் அஞ்சு எழுத தெரியும் இல்லையா, அப்ப படித்திறனை காணும். படித்திறன் சாப்பிடுவா, சோ படித்திறன் இது ஏடிட்ட படித்திறன் என்ன வேற அஞ்சு சார். அது இன்னொரு விதமான பாருங்க, வையால் கூறுகளின் வித்தியாசத்துக்கு எக்ஸ்ட்ரா வித்தியாசம். சோ வையால் கூறுகள் வித்தியாசம் ஃபைவ் மைனஸ் எச் நாட் மைனஸ் மைனஸ் ஒன் என்ன ஓகே